அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு இணைந்திருப்பது உங்கள் தர்ஷு. ஒரு அழகான குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் புல்புலி அப்படிங்கிற ஒரு பாப்பா இருந்தா. அந்த கிராமத்தை விட்டு தனியாக தான் அவங்க வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, அந்த பாப்பா, அப்புறம் அவங்க அம்மா, அப்பா, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நிறையா ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்கும். அவள் தினமும் காலையில் எழுந்திரிச்சதும் வெளியில் வந்து இயற்கையை அழகாக ரசிப்பா. ஏன்னா அவளுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். தினமும் ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஆழ்ந்து சுவாசத்தை எடுத்துக்குவா. ஏன்னா அவளுக்கு அந்த இயற்கையோட வாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு அழகான பச்சை கிளி க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துச்சு. தினமும் அந்த பாப்பா அந்த கிளி கூட விளையாண்டுட்டு தான் ஸ்கூலுக்கே போவா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கிளிக்கிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு அப்புறம்தான் தூங்குறதுக்கும் போவா. அந்த பாப்பா வீட்டு பக்கத்தில் ஒரு அழகான பெரிய மரமும் இருந்துச்சு. அந்த மரத்தில் தான் அவங்க டெய்லியும் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பாப்பா டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி அதுக்கு எல்லாத்துக்கும் உணவு வச்சுட்டு அது இருக்கிற இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அப்புறம்தான் ஸ்கூலுக்கு போவாள். அது மாதிரி ஒரு நாள் காலையில் கோழிக்கெல்லாம் இறைய வச்சுட்டு மாட்டுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு அந்த பச்சை கிளிக்காக அந்த பாப்பா காத்திருந்தா. ஆனால் ரொம்ப நேரமாயும் அந்த பச்சை கிளி அங்கே வரவே இல்லை. சரி, சாயந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆனால் புல்புலினால் அவங்க டீச்சர் நடத்துகிற பாடத்தை கவனிக்கவே முடியல. அந்த பாப்பாவுக்கு பச்சைக்கிளியோட ஞாபகமாகவே இருந்துச்சு. எந்த சத்தத்தை கேட்டாலும் பச்சைக்கிளி வந்து இந்த பாப்பாவை கூப்பிடுற மாதிரியே அந்த பாப்பாவுக்கு தோணுச்சு. ரொம்ப வருத்தமாக உட்காந்துருந்தா. அவங்க கடைசியாக ஒரு நாள் ராத்திரி காகம் கிளி அந்த பாப்பா மூணு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதைய நினச்சிக்கிட்டே டெய்லியும் தூங்கிட்டு இருந்தா. அந்த பாப்பாவுக்கு மனசு ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நம்ம ஜாலியாக இருந்தோம்ல, அது மாதிரி மறுபடியும் நம்ம எப்போ அந்த பச்சை கிளியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்ததை டெய்லியும் நினச்சிக்கிட்டு தான் தூங்குறதுக்கே போவா. ஒரு நாள் நைட்டு அந்த பச்சை கிளியோட சத்தம் கேட்டுச்சு. இவ நல்லா தூங்கிட்டு இருந்தா. அந்த தூக்கத்துலேயும் அந்த கிளியோட சத்தம் இவளை ரொம்ப பாதிச்சுது. திடீர்னு கண்ணை முழிச்சு எந்திரிச்சு வெளியில் போய் பார்த்தா. அங்கே பார்த்தா அந்த பச்சை கிளி உட்காந்துருந்தது. ஆனால் அந்த பச்சை கிளி கொடுத்த சவுண்டு சந்தோஷத்தில் கொடுத்த சத்தம் மாதிரி அந்த பாப்பாவுக்கு தோணலை. அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. புல்புலி அந்த பச்சை கிளிக்கிட்ட கேட்குறா, இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க? நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ எங்கே போன பச்சை கிளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கிளிக்கிட்ட கேட்டா. அதுக்கு அந்த பச்சை கிளி சொல்லுது, காடுங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சண்டை அப்படின்னு அந்த பச்சை கிளி சொல்லுச்சு. ஆனால் புல்புலிக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்கிற பச்சை கிளி, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டா. அதுக்கு அந்த பச்சை கிளி சொல்லுது, காடுங்களுக்கு இடையில சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் ரொம்ப பயத்தில் இருக்குதுங்க. ஏன்னா காடுங்கள்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா காட்டை விட்டு நம்ம வெளியில் போக வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படின்னு அதுங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டுருக்குது. ஆனால் இந்த காடுங்க பண்ணுற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு மனுஷனால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா இந்த காடுங்க நாங்கள் சொல்கிற பேச்சையெல்லாம் கேட்கவே கேட்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப சத்தமாக சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க அப்படின்னு அந்த பச்சை கிளி சொல்லிச்சு. அதுக்கு அந்த பாப்பா சொல்கிறா, அவ்வளோதானே, சரி விடு, உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நான் வந்து அந்த காடுங்களுக்கு என்ன சண்டை அப்படின்னு கேட்டு அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த பாப்பா சொன்னான். ஆனால் அந்த பாப்பாவுக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, நம்ம அம்மா கிட்ட சொல்லாமல் நம்மளால் எங்கேயுமே போக முடியாதே அப்படின்னு. அதுக்கு பச்சை கிளி சொல்லுது, நீ என் கூட வரது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு 2 பகல் 2 இரவு ஆகுமே. நீ எப்படி வருவ? என்னால் என்னோடய ரக்கப்பட்டையில் வச்சு உன்னைய கூட்டிகிட்டு போக முடியாதே அப்படின்னு அந்த பச்சை கிளி சொல்லிச்சு. அதுக்கு அந்த பாப்பா சொல்கிறா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது அங்கே வந்துடுவேன் அப்படின்னு அந்த புல்புலி சொல்கிறா. காடுங்க எங்கே தெரியுமா சண்டை போட்டுக்குது? சென்ஸ்லெஸ் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் காடுங்கள்லாம் சண்டை போட்டுக்குது. பாப்பாவும் பச்சைக்கிளியும் அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புல்புலி ரொம்ப தூரமாக நடந்தே போயிட்டுருக்கறனால அவள் ரொம்ப களைப்படைஞ்சிட்டா. அவளுக்கு ரொம்ப தண்ணி தாகமாகவும் இருக்குது, பசிக்கவும் செய்யுது, கை காலெல்லாம் வலிக்கவும் செய்யுது. இதை பார்த்த பச்சைக்கிளி,
என்ன புல்புலி ரொம்ப சோர்வாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மரத்துக்கு உட்கார வச்சது பச்சைக்கிளி. அதுக்கப்புறமா பச்சைக்கிளி ரொம்ப சவுண்டாக ஒரு விசில் கொடுத்தது. எங்கிருந்தோ வேக வேகமாக ஒரு குரங்கு குட்டி வந்துச்சு. என்ன, எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி பச்சைக்கிளிகிட்ட கேட்டுச்சு. அதுக்கு பச்சைக்கிளி சொல்லுது, இதுதான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் புல்புலி. இவ்வளோ நானும் சென்ஸ்லெஸ் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பொண்ணு வந்தால் தான் அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஆனால் இவள் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கா. இவளுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு இளநி பறிச்சு தரியா அப்படின்னு சொல்லி அந்த பச்சைக்கிளி கேட்டுச்சு. குரங்கும் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மரத்து மேலே ஏறி மூணு இளநீரை பிச்சு போட்டுச்சு. அது பிச்சு போட்ட வேகத்தில் கீழே வந்து விழுந்ததும் அழகாக உடஞ்சது. அந்த புல்புலி அந்த இளநீரை எடுத்து குடிச்சிட்டு அதில் இருக்கிற தேங்காயையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துட்டு அவங்க மறுபடியும் சென்ஸ்லெஸ் பாயிண்ட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த குரங்கு குட்டி சொல்லுது, இந்த காட்டோட வழிகாட்டியே நான் தான். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் ஒரே ஒரு சவுண்ட் கொடுத்தா போதும், நான் வேகமாக வந்து உங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குரங்கு குட்டி சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு குரங்கு குட்டிக்கு நன்றி சொல்லிட்டு இவங்க அந்த காட்டிலிருந்து மறுபடியும் வேறு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க. புல்புலியும் பச்சைக்கிளியும் டயர்ட்லாம் நீங்கிட்டு ரொம்ப ஜாலியாக மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பித்தாங்க. புல்புலி மறுபடியும் ரொம்ப சோர்வாயிடுறா. ஏன்னா அவள் காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்ததே இல்லை. அவளுக்கு அதுதான் முதல் அனுபவமாகவும் இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கிறனால அவளுக்கு பாதமெல்லாம் ரொம்ப வலியாக இருந்தது. ரொம்ப சோர்வும் அடைஞ்சிட்டா. ஆனால் திடீர்னு பக்கத்தில் எங்கேயோ தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்டுச்சு. பச்சைக்கிளி பறந்து போய் வேகமாக அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துச்சு. பார்த்துட்டு வந்துட்டு புல்புலியை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. கையால் அந்த தண்ணியை எடுத்து புல்புலி அவளோட முகத்தை கழுவிட்டு தாகம் தீர நல்லா தண்ணி குடித்தா. தண்ணி குடிச்சிட்டு உட்காந்ததும் அவள் ரொம்ப பிரிஸ்க் ஆகிட்டா. பச்சைக்கிளி அவள் தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குள்ளே வேகமாக பறந்து போய் ப்ளூபெரியை நிறையா பிச்சுட்டு வந்து புல்புலியோட கையில் கொண்டு வந்து கொடுத்துச்சு. புல்புலியும் பசி தீர நல்லா அந்த ப்ளூபெரியை சாப்பிட்டுட்டு, நீ தான் என்னோட சிறந்த நண்பன், எனக்கு தேவையானது எல்லாம் நீ நல்லா செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லி பச்சைக்கிளியை பாராட்டுச்சு. அதுக்கு பச்சைக்கிளி சொல்லுது, நீ எனக்கு செய்கிற உதவியை விட நான் உனக்கு செய்கிற உதவி ரொம்ப கம்மி தான் அப்படின்னு மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பச்சைக்கிளி ரொம்ப வேகமாக ஒரு விசில் சவுண்டு கொடுத்துச்சு. விசில் சவுண்டு கொடுத்ததும் ஒரு யானை அழகாக அசைஞ்சு 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 வந்துச்சு. அதை பார்த்த புல்புலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பச்சைக்கிளி கேட்குது யானைக்கிட்ட, நாங்கள் சென்ஸ்லெஸ் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இவனால் ரொம்ப தூரம் நடக்க முடியல. நீ உன்னோட முதுகு மேலே அவளை சவாரி செஞ்சு எங்களை அது வரைக்கும் கொண்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டுச்சு. யானையும், என்னோட கூட்டத்தை விட்டு என்னால் ரொம்ப தூரம் வர முடியாது. நான் அங்கே தெரிகிற சென்ஸ்லெஸ் பாயிண்ட்டோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். அதுக்கு மேலே நீங்கள் தான் போய்க்கணும் அப்படின்னு சொல்லி யானை சொல்லிச்சு. அதுக்கு பச்சைக்கிளியும், சரி சரி அவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி பச்சைக்கிளி சொல்லிச்சு. அப்புறமா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ரொம்ப இருட்டிருச்சு. எல்லாரும் ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. பச்சைக்கிளியும் யானையும் புல்புலிக்கு அவ படுக்கிறதுக்கு தேவையான படுக்கையை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படி ரெடி பண்ணாங்கன்னா, அழகான வைக்கோல் போரையும் இலைகளையும் வச்சு அழகாக ஒரு பெட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில் பச்சைக்கிளி நினைக்கிது புல்புலியை நம்ம நேரமாக எழுப்பிடணுன்னு. ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை. புல்புலி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாகவே எந்திரிச்சு அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. யானையும், நான் சொன்ன இடம் வந்துருச்சு, இதுக்கு மேலே என்னால் என்னோட கூட்டத்தை விட்டு வர முடியாது, அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு புல்புலிக்கு நன்றியும் சொல்லுது. இந்த காட்டு விலங்குகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் நீ இப்போ இருக்க. நீ தயவு செஞ்சு எப்படியாச்சும் அந்த காடுங்க போடுற சண்டையிலிருந்து அதுங்களை எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுரு. இல்லைன்னா இதுங்க சண்டை போட்டு எங்களை இந்த காட்டை விட்டு வெளியில் துரத்திடும். அப்புறம் நாங்கள் மனுஷங்க வாழ்கிற இடத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் அவங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அவங்க பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு எப்படியாச்சும் புரியவை அப்படின்னு சொல்லி யானை அவங்க கிட்டே சொல்லிச்சு. ஆனால் யானையோட முதுகில் வர வர அந்த யானை அவளுக்கு அந்த காட்டில் இருக்கிற எல்லா அழகான பகுதியையும் காட்டிக்கிட்டே வந்தது. அவளும் அதை பார்த்து நல்லா ரசிச்சுக்கிட்டே வந்தா. அதனால் அவளும் யானைக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் சென்ஸ்லெஸ் பாயிண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மேலே போக போக ரொம்ப அழகான வாசமும் வர ஆரம்பிச்சுது. புல்புலி ரொம்ப அழகாக அந்த வாசத்தையெல்லாம் சுவாசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தா. ஆனால் மேலே போக போக ரொம்ப சத்தமாக இருந்துச்சு.
அவளோட காதே கிளியிற அளவுக்கு அவ்வளோ சவுண்டு. பச்சை கிளி சொல்லுது, இங்கே ஒரு மனுஷன் வந்திருக்கான், இங்கே ஒரு மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுது. ஆனாலும் அந்த காடுங்கள்லாம் போட்டுக்கிற சண்டையில் பச்சை கிளி கத்துனது யாருக்குமே காதே கேட்கல. ஒரு நிமிஷம் பச்சை கிளி நான் சொல்கிறது எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இங்கே ஒரு மனுஷன் வந்திருக்கான், நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க ஒரு அழகான குட்டி பொண்ணு வந்திருக்கா, இவ பேர் தான் புல்புலி அப்படின்னு அந்த பச்சை கிளி அந்த காடுங்களுக்கு இவளை அறிமுகப்படுத்தி வச்சுச்சு. துளசியும் ஏலக்காயும் இந்த தேயிலை இங்கே இருக்கிறனால தான் எங்களோட வாசம் யாருக்குமே முழுசாக போய் சேர மாட்டேங்குது. ஒருவேளை இந்த தேயிலை இங்கே இல்லைன்னா என்னோட வாசம் எல்லாத்துக்குமே போய் சேரும் அப்படின்னு சொன்னதும் புல்புலிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இங்கே இருக்கிற செடி கொடியெல்லாம் பேசுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தா. புல்புலி கேட்குறா, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லாரும் ஒத்துமையாக இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஏலக்காயும் துளசியும் சொல்லுது, இந்த தேயிலை இங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை, எங்களோட வாசனையை எல்லாம் இவனே திருடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏலக்காயும் துளசியும் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. உடனே துளசி பக்கத்தில் கீழே மண்டி போட்டு உட்காந்து, உங்கள் பேர் துளசி தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு அழகாக வணக்கமும் சொல்கிறா புல்புலி. இப்போது புல்புலி துளசி கிட்ட கேட்குறா, உங்கள் வாசம் எல்லாம் திருடப்படுதா அப்படின்னு. அதுக்கு துளசி சொல்லுது, ஆமாம், இந்த தேயிலை இங்கே இருக்கிறனால தான் எங்களோட வாசம் இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே முழுசாக போய் சேரல. ஒருவேளை இந்த தேயிலை இல்லைன்னா எங்களோட வாசம் எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு. அதுக்கு தேயிலை சொல்லுது, இவங்க ரெண்டு பேரும் இங்கே இல்லாமல் இருந்தால் எங்களை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், இவங்க இங்கே இருக்கிறனால தான் எங்களோட வாசம் காணாமல் போயிருச்சு அப்படின்னு ஆள் ஆளுக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு புல்புலி சொல்கிறா, எப்படி உங்களோட வாசம் திருடப்படும், உங்கள் வாசம் திருடப்படுது அப்படின்னா அதுக்கு எப்படி தேயிலை காரணமாக இருக்க முடியும், காற்று தானே காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஏலக்காயும் துளசியும் ஒரு நிமிஷம் எந்த பதிலுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. புல்புலி என்ன பண்ணுறா, அவளோட தோல் மேலே உட்காந்துருந்த பச்சை கிளிக்கிட்ட காதில் ஏதோ முணு முணுக்கிறா. உடனே பச்சை கிளி வேகமாக பறந்து போய் தேயிலையில் ஒரு இலையும் துளசியில் ஒரு இலையும் ஏலக்காயில் ஒரு இலையும் பறிச்சிட்டு வந்து புல்புலிக்கிட்ட கொடுத்துச்சு. புல்புலி அதை அவளோட கையில் தேய்ச்சி அவங்க அந்த மூணு காடுங்கக்கிட்டையும் காட்டுறா. இதை அவங்களால உணர முடியுதா, இந்த வாசத்தை உங்களால் உணர முடியுதா அப்படின்னு. அவங்க மூணு பேர்த்தினாலையும் அந்த வாசத்தை உணர முடியல. ஏன்னா அந்த இடத்துல அப்போது காற்று இல்லை. ஆனால் அவள் அந்த வாசத்தை ரொம்ப நல்லாவே உணர முடிஞ்சுது. அந்த வாசம் அவளுக்கு ரொம்ப மன அமைதியை கொடுத்துச்சு. இவ்வளோ அழகாக வாசம் இருக்குது, உங்கள் மூணு பேர்த்துக்கும் தனித்தனி திறமை இருக்குது, ஆனால் நீங்கள் மூணு பேரும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. காட்டில் இருக்கிற விலங்கு கூட அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு எந்த நேரத்தில் எந்த இலையை எடுத்துக்கணுமோ அப்போ தான் அது எடுத்துக்கும். அதனால தான் வருஷத்தில் ஒரு தடவை வந்து அதனோட உடம்புங்க எல்லாத்தையும் இந்த சென்ஸ்லெஸ் பாயிண்ட்டுக்கு வந்து புதுப்பிச்சுட்டு போதுங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் எதையுமே புரிஞ்சிக்காமல் இப்படி ஏன் சண்டை போட்டுட்ருக்குறீங்க, உங்கள் மூணு பேர்த்துக்கும் தனித்தனி திறமை இருக்குது, மூணு பேர்த்துக்கும் தனித்தனியான வாசம் தான் இருக்குது, ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் உங்களோட வாசம் எல்லாம் திருடப்படுதுன்னு இனிமேல் இப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் செடிங்க மரம் எல்லாம் காடு எல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தது. மறுபடியும் அந்த இடத்துல ரொம்ப சத்தமாக இருந்தது. ஆனால் அந்த காட்டில் மறுபடியும் ரொம்ப சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அது அவங்களோட சண்டை போடுற சத்தம் இல்லை, அது அவங்களோட மகிழ்ச்சியான சத்தம். இனிமேல் நாங்கள் மூணு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு மூணு காடுங்களும் வாக்குறுதி எடுத்துக்கிச்சு. அந்த காட்டில் இருந்த மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி தான் மனுஷங்களுக்கும், அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனி திறமை இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் எப்போவும் யாருக்கும் எந்த சண்டையும் வராது. மட்டும் இல்லாமல் காட்டில் இருந்து கீழே இறங்கும் பொழுது அந்த புல்புலி என்ன பண்ணுறா, அந்த தேயிலையிலையும் துளசியிலையும் ஏலக்காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இலைகளை பறிச்சுட்டு போய் அவங்க அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்தா. அதிலிருந்து தான் தேயிலை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னும், அதை குடித்தா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னும் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. புல்புலி அந்த காட்டிலிருந்து கிளம்பும் போது சொல்கிறா, எங்கள் கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் நான் சொல்லுவேன், இது மாதிரி சென்ஸ்லெஸ் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கிளியும் புல்புலியும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் தேயிலை அப்படிங்கிற ஒரு இலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. அப்படி இல்லைன்னா இப்போ பல பேர்த்தோட ரிலாக்ஸேஷனுக்கு இது காரணமாகவே இருந்திருக்க முடியாது.